எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்டிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். முக்கியமான கிரகம் சனி பகவான் வக்ரம். எப்பொழுதும் போல் ராகு கேது வக்ரமாக இருக்கிறார்கள், வக்ரகதியில் இருக்கிறார்கள். மெயினாக குரு ராகு தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் இருவரும் ஒன்றிணைந்து பகையுடைய வீட்டிலே, சூரியனுடைய வீட்டில், அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து சிம்மத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் அமைந்தால் அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா, மெயினாக அரசியல்வாதிகளுக்கு அது ஒத்து வராது. பொதுவாக நாட்டிற்கும் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இப்போ எங்கேயுமே சரிதான், எப்படி ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை ஒத்து போகாதோ அது போல் ஒரு கடுமையான தோஷமாக இருக்குமோ அதே போல் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணையக்கூடாது. காரணம் என்ன, சுக்கிரன் வந்து கலத்தரக்காரகன், செவ்வாய் வந்து மங்களக்காரகன். ரெண்டு பேருமே மங்களத்தை சுபத்தை குறிக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சூரியனின் வீட்டில் இணைந்திருக்கின்ற பொழுது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலே நாட்டிற்கும் சரிதான் வீட்டிற்கும் சரிதான் தேவையில்லாத கலகங்கள் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பயணித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அந்த சனியுடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது என்னாகும்னா, அந்த குறிப்பிட்ட ராசி என்பர்களுக்கு, குறிப்பிட்ட ஜாதகருக்கு தேவையில்லாத மிகப்பெரிய எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து விடுகின்றன வாழ்க்கையில், அல்லது ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து விடுகின்றன. எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒருத்தரை கொண்டு போய் ஒரு ஹையர் லெவலில் கொண்டு போய் சாமி உட்கார வச்சுருவார். ஒரு சிலருக்கு தீ காயங்கள் ஏற்படுவது, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் கம்பெனிலேயோ அல்லது ஃபேக்ட்ரியிலையோ வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ அங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, இங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, காட்டு தீ பரவிச்சு, எரிமலை வெடிச்சது. அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய காம்பினேஷன்ஸ். குறிப்பாக பெண்கள் தங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர் என்ன மாதிரியான ஷாப் வச்சுருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், உங்களுடைய பெண்கள் வந்து சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதே போல் இபி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இபி ஆஃபீஸர்ஸராக இருக்கலாம், அல்லது இபி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், அல்லது அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், ஒரு கார் கம்பெனி இருக்குது, அதுக்கு தேவையான இபி சப்ளை பண்ணுறீங்களா, இபிக்கு தேவையான ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறீங்க, லைட்டு எல்லாம் கொஞ்சம் பண்ணித்தரீங்க. அப்போது அதே போல் இராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மற்றும் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்குமே கூட மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த செவ்வாய் சுக்கரனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், ஒவ்வொரு ஜாதகருக்கும் குறிப்பாக உங்கள் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை என்னால் அதை உணர முடியும். ஆகையினால் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் என்ன தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக ஒரு சீரியஸ்னஸோட ஒரு டெடிக்கேஷனோட நீங்கள் வந்து ஒரு பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாளைக்கு நம்ம பேரில் என்ன ரிப்போர்ட் சொல்லிடுவாங்களோ, நம்மளை எங்கே தூக்கி பந்தாடிடுவாங்களோ, நம்ம பேரில் எதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அரசியல் பழி வாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், அல்லது வஞ்சம் வச்சுருந்து கூட வேலை செய்கிறவங்களே கூட அவங்கள கவுத்து விட்டுடலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். அது பெண்கள் உங்களுக்கு எதிரியாக, சுக்கரன் இருக்கார்ல, பெண்கள் உங்களுக்கு எதிரியாக வரலாம், இல்லை ஆண்கள் உங்களுக்கு எதிரிகளாக வரலாம்.
பெண்களாக இருந்தால் ஆண்கள் எதிரியாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் எதிரியாகவும் ஆப்போசிட்டாக கிரியேட் ஆகி உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க, க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க மூலம் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அங்கே வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை, கனவுகளை, எதிர்கால திட்டங்களை எல்லாம் ரொம்ப அக்யூரட்டாக அது என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், அதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்து கொள்ளுதல் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷனுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், அரசியல் கழகங்கள் ஏற்படுகிறது, அரசியல் குழப்பங்கள் ஏற்படுகிறது, வீண் பற்றிய விமானங்கள் ஏற்படுகிறது. அதே போல் ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, அப்போது இந்த கும்பராசினியர்களே, என்னதான் இந்த செவ்வாய் சுக்கரன் சிம்மத்தில் இருக்கார்னு சொல்ல முடியாது, உங்கள் கும்பராசிக்கு ஏழாவது பாவத்தில் சமசப்தம ஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக நான் பல இடங்களில் பல மேடைகளிலே சொல்வது உண்டு, கும்பராசிக்கு பொறுத்தவர்களும் ஏழாம் பாவம் அவ்வளவு சிறப்பானது இல்லை. காரணம் என்ன, சூரியனுடைய வீடு அது, சுபத்துவம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது அந்த சூரிய பகவான் எங்கே உட்காந்துருங்க, கும்பத்துக்கு அஞ்சாம் பாவமான மிதுனத்தில் 15 நாட்களும் கடகத்திலே ஒரு 15 நாட்களும் அமர்கிறார். இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னீங்கனாக்கா, பொதுவாகவே ஏழாம் பாவம் என்பது கண்டத்தை குறிக்கக்கூடியது. பொதுவாக ஆறாவது தசை மார்க தசை, ஏழாம் பாவம் அல்லது ஏழாவது வீடு கண்டிப்பாக ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது இந்த செவ்வாயும் சுக்கிரனும் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே அமைந்திருக்கிறார்கள். ராசிக்கு ஏழில் செவ்வாய் சுக்கிரன், சுக்கிரன் யாருங்க, உங்கள் ராசிக்கு 4-9 உடையவன், 4-9 உடையவன். செவ்வாய் யாருங்க, 3-10 உடையவன். அப்போ 3-10, 4-9 அங்கே செயல்படுகிறது. அப்போ 9ஆம் பாவம் நல்லது, 4ஆம் பாவம் நல்லது, ஆனால் 3-10 அவ்வளவு சிறப்புடையது அல்ல. 3ஆம் பாவம் என்பது உங்களுடைய முயற்சிகள் தேவையில்லாத வீண்பழிகளாக மாறுவதற்கு, ஒரு இழுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே ஏற்படும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்வீங்க, கடைசியில் பார்த்தா அது உங்களுக்கு எதிர்மறையாக அமைந்து விடும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, நடா இது இப்படி அமைஞ்சு போச்சே, இந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை அது கொடுத்துடுச்சே அப்படின்னு தேவையில்லாத ஒரு மன குழப்பம் அல்லது ஒரு மன கஷ்டம் அல்லது ஒரு வீண்பழி அவமானங்கள், ஒரு தலைகுனிவு, இவற்றையெல்லாம் அந்த 3-10 கொடுக்கும். கர்ம வினைகளாலே அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய, ஏற்கனவே அந்த கும்பராசி என்பவர்கள் ஜென்மசனி, ஏழரைச்சனி, கண்டகச்சனி, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கும்பராசி என்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலுமே கூட இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் 7 இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் சுக்கிரனும் குறிப்பாக நோய் நொடிகள், அதாவது ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஹாஸ்பிட்டல்ஸ், ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்டது, ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்டது, நல்லா இருந்தாருங்க சமயத்திலேன்னு ஒரு சின்ன விஷயம். அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போனோம், ஆஸ்பத்திரியில் சேர்த்து இப்போ நல்லாயிட்டார். அப்போ வீண் விரயங்கள், சுப விரயங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் ராகுவும் மிகப்பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தப் போகிறார்கள். ஒரு பக்கம் செவ்வாய் சுக்கரனால் பாதிப்புனா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வளர்ச்சி, எப்படி வளர்ச்சி ஆகும், வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு உருவாகும். நான் வேலைக்காக ட்ரை பண்ணுற சாமி வெளிநாடு போகணும்னு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு வேலைக்காக போகணும், படிக்கிறதுக்காக போகணும், ஃபேமிலிக்காக போகணும். நான் பணம் கட்டிருக்கிற சாமி வேலைக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதம் வேலை கிடச்சி நீங்கள் போவீங்க. அப்போ வெளிநாட்டு உத்தியோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், வெளிநாட்டில் பிஸ்னஸ் கிடைக்கும். நான் அதை வந்து ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் பண்ணேன், அல்லது நான் வந்து மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ணேன், நான் வந்து மண் எக்ஸ்போர்ட் பண்ணேன், கனிம வளங்கள் தாது பொருட்கள்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மினரல்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அல்லது கார்மெண்ட்ஸ் பண்ணுறோம், லெதர் பண்ணுறோம்.
அந்த மாதிரியான வெளிநாட்டு தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் அனைத்தும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், புதிய பையர்ஸ் நியூ பையர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, நியூ மார்க்கெட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வெளிநாட்டு யோகங்கள் அதிகமானதாக இருக்கும், வேலைக்காக வெளிநாட்டு போக முடியும், ஃபேமிலியோடு போய் அங்கே ஜாயின் பண்ண முடியும். பிஆர் பர்மனண்ட்டு கார்டு உங்களுக்கு எதாவது அப்ளை பண்ணி தான் அது கிடைக்கும், விசா ப்ராப்ளம் தான் சரியாகும். இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமே ஆனால், உங்களுக்கு அது ஏதாவது கேஸ் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அவையெல்லாமல் அங்கே கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், தேவையில்லாத சொசைட்டியில் இருக்கும் ஒரு நல்ல போஸ்டிங், இந்த போஸ்டிங்கால பதவி போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவிக்காக வந்த எதிரிகள், உத்தியோகத்தில் எதிரிகள், அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. அப்போ இந்த கும்பராசியை பொறுத்தவரையில் ஜூலை மாதம் சிறப்பான மாதமாக அமையும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.